யுஎன்ஓ யுஎன்ஓ டாபிக்கோட ஹெட்டிங் யுஎன்ஓ, அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள் அவை. ஐக்கிய நாடுகள் அவை உலகளவில் அமைதிக்காக செயல்படுற அமைப்பு இந்த ஐநா, உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 டு 1918 வரைக்கும் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, முதல் உலகப்போர். இந்த வார் முடிஞ்சக்கப்புறம் உலகளவில் அமைதியை கொண்டு வரணும், இதுக்காக லீக் ஆஃப் நேஷன் சொல்லி ஒரு அமைப்பை கொண்டு வராங்க. இது 1920 கொண்டு வராங்க. இந்த அமைப்பு திறம்பட செயல்படலை. இதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் வருது. 1939 டு 1945 வரைக்கும் செகண்ட் வேர்ல்டு வார் வருது. இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு வார் வந்துடக்கூடாது, உலகளவில் அமைதியை நிலைநாட்டணும், இதுக்காக ஒரு அமைப்பை கொண்டு வாங்கன்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் யுஎன்ஓ. 1945 அக்டோபர் 24 ஐக்கிய நாடுகள் அவை கொண்டு வந்திருப்பாங்க. ஐநா டே கேட்டால் அக்டோபர் 24. இந்த ஐநாவில் இன்னைக்கு நிலவரப்படி மொத்தம் 193 நாடுகள் இருக்காங்க. இதில் 193 யார் சேர்ந்தாங்கன்னா சவுத் சூடான். இப்போ கூட ரீசெண்டாக கூட பாலஸ்தீனம் இந்த நாட்டை கூட ஐநா அங்கீகரிச்சிருப்பாங்க, உறுப்பினராக செய்ததுக்கு அங்கீகரிச்சிருப்பாங்க. ரீசன் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கடைசியாக சேர்ந்தது 193 சவுத் சூடான், 2011 சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி இதே ஐநாவில் நம்ம இந்தியா 1945 அக்டோபர் 30 சேர்ந்திருப்போம். ஐநா உருவானது 24, நம்ம சேர்ந்தது அக்டோபர் 30 வந்து சேர்ந்திருப்போம். ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம இந்த ஐநாவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம், இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ, அவ்வளோதான். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஐநா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆண்டாக என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பாங்க. ஒரு இயர் ஓகேவா. இந்த இயரை வச்சு நமக்கு க்வெஸ்சன் வந்து எக்ஸாமில் சில எக்ஸாமில் கேட்பாங்க. ரொட்டீனாக வராது, ஒவ்வொரு எக்ஸாமும் வராது, திடீர்னு கேட்பாங்க, திடீர்னு கேட்காமல் இருப்பாங்க. ஓகேவா, அதனால் இந்த இயர்ஸ் நம்ம என்ன பண்ணோம், சேஃப்டிக்கு நம்ம ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கிறணும். ஓகே, ஸோ இப்போ ஹெடிங் போட்டுக்கோங்க, ஐநாவோட இன்டர்நேஷ்னல் இயர்ஸ். ஐநாவோட இன்டர்நேஷ்னல் இயர்ஸ் இப்போ 2024 இருக்குமா, 2024 எந்த ஆண்டா ஐநா அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஐநா அறிவிக்கிறது முக்கியம், ஒவ்வொரு நாடுகளும் அறிவிப்பாங்க. நம்ம இந்தியா கூட சொல்லுவாங்க, ஓகேவா, இந்தியா ஒவ்வொரு நாடும் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு மெயினாக உலகளவில் ஐநா வந்து க்வெஸ்சன் கேட்பாங்க. 2024 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேமலிட்ஸ், சர்வதேச ஒட்டக ஆண்டு. நீங்கள் எழுதுறப்ப இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேமலிட்ஸ் எழுதிக்கோங்க. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேமலிட்ஸ், சர்வதேச ஒட்டக ஆண்டு. சர்வதேச ஒட்டக ஆண்டு ஓகே இருந்தது. இதுக்கப்புறம் 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். சூப்பர், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ். இது நம்ம எக்ஸாமில் ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி க்வெஸ்சன் கேட்டாங்க. அந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஐநாவோட எந்த ஆண்டுன்னு கேட்கல, மில்லட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து நமக்கு நிறையா வந்துச்சு. ஓகேவா, ஏன்னா இது என்னன்னா சிறுதானியம் மில்லட்ஸ். ஓகேவா, சிறுதானியம், இந்த சிறுதானியம்னா இந்த கேழ்வரகு, கம்பு, குதிரைவாளி இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த சிறுதானியத்தில் வந்து என்ன இருக்குன்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஊட்டச்சத்து. ஓகேவா, இந்த ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சிறுதானியங்கள் கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த சிறுதானியத்துடைய முக்கியத்துவத்தை உலக அளவில் கொண்டு வரணும், இதுக்காக ஐநா என்ன பண்ணுறாங்க, 2023 இன்டர்நேஷ்னல் இயராக இதை வந்து சொல்கிறாங்க. எப்போவுமே
ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸை வந்து ஒருத்தவங்க சொல்லணும்னா அவங்க வந்து இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ வேர்ல்டு லெவல்லையோ ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவங்க சொன்னால் தான் அது டெக்குன்னு ரீச் ஆகும். சாதாரண ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்னோம்னா அது ரீச் ஆகாது. அதனால தான் உங்களுக்கே தெரியும் நிறைய இதோட பிராண்ட் அம்பாசிடரா ரொம்ப ஃபேமஸான ஒருத்தங்களை தான் கொண்டு வருவாங்க. அப்படி அவங்க சொன்னால் தான் இவங்க ஏதோ சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பார்ப்பாங்க மக்கள். அப்போ தான் என்ன ஆகும், அது ரீச் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட் வந்து உலகளவில் ஃபேமஸ் ஆகணும்னா அது ஐநா சொன்னால் டக்குன்னு ரீச் ஆகும். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஐநா கிட்ட ஒவ்வொரு நாடுகள் பரிந்துரை பண்ணுவாங்க சரிங்களா. ஒரே நேரத்தில் ஒரு நாடு பண்ண மாட்டாங்க, நிறைய நாடுகள் பண்ணுவாங்க. அதில் ஐநா செலக்டிவாக எது தேவையோ அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்து இதை வந்து அறிவிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஐநா வந்து அறிவித்தது 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் சிறுதானியம். இது எந்த நாடு வைத்த கோரிக்கை கண்ட்ரி அப்படின்னு கேட்டால் நம்ம இந்தியா வைத்த பரிந்துரை. அப்போ இந்தியா யார்கிட்ட சொன்னாங்கன்னா எஃப்ஏஓ இதோடைய ஃபுல் ஃபார்ம் ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், இவங்க கிட்ட இந்தியா கோரிக்கை வைக்கிறாங்க. ஐநா சபை இதை ஏற்றுக்கொண்டு 2023 அறிவிச்சிட்டாங்க. ரீசன், நம்ம நாடு இந்தியாலையும் 2018 நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் வந்து கடைபிடிச்சிருப்பாங்க. மில்லட்ஸ் சரிங்களா, நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் தேசிய சிறுதானிய ஆண்டு இந்தியாவில் 2018 கடைபிடிச்சிருப்பாங்க. ஓகே, இது முக்கியம். ஓகே, அடுத்து வாங்க 2022. நான் முக்கியமான மட்டும் தரேன், எல்லாம் வேணாம். அதாவது ஒரே வருஷத்துலேயே நிறையா இருக்கும்ப்பா, ஒரு 2-3 கூட இருக்கும். ஓகேவா, ஒரே வருஷத்தில் 2-3 கூட இருக்கும். ஆனால் நம்ம அதில் எது தேவையோ அது மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்கணும். ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு நெக்ஸ்ட் இயர் எடுத்துக்கோங்கன்னா, நெக்ஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பீஸ் அண்டு ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி 25 ஒரு 3 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு அதில் எது ஃபேமஸ் ஆகுது, ரீச் ஆகுது, அதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தா போதும். ஸோ இப்போ நம்ம 24 அறிவிக்கப்பட்டது ஒன்று மட்டும்தான், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கேமலிட்ஸ், சர்வதேச ஒட்டக ஆண்டு. ஓகே, 23 பார்த்தீங்கன்னா 23 2 இருக்குது, அதில் நம்ம இந்தியா சொன்னது மட்டும் நம்ம படித்தா போதும். ஓகே, அடுத்தது 2022 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட் எழுதிக்கோங்க, சஸ்டைனபிள் மவுண்டைன் டெவலப்மெண்ட். இதுக்கப்புறம் 2021 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஓகே. இதுக்கப்புறம் முக்கியமானது நான் தரேன், எழுதுங்க. இந்த கடைசி 4 படிங்க. இதுக்கப்புறம் முக்கியமானது 2020 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் தி மிட்வைஃப். கேளுங்க, நர்ஸ் அண்ட் தி மிட்வைஃப் MIDWIFE. நர்ஸ் அண்ட் தி மிட்வைஃப் ஓகே, 2020 இது வந்து படிச்சுக்கோங்க, எதிர்பார்க்கலாம் க்வெஸ்சனாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது யாரை வச்சுன்னா, ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல், இவங்க யாருப்பா? சரி ஓகே, இங்கே பாருங்க, 2020 அறிவிக்கப்பட்டது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் தி மிட்வைஃப். யாரை வச்சுன்னா, ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் இவங்கள வச்சு இந்த டே. ஏன்னா இவங்க பிறந்தது 12 மே
1820 12 மே 1820 கிட்டத்தட்ட 2020 வந்தப்போ இவங்க பிறந்து எத்தனை வருஷம் ஆயிருக்கும், 200 இயர்ஸ் 200 ஆண்டுகள் நிறைவே வச்சு உலகளவில் அறிவிக்கிறாங்க. இவங்களுடைய டே இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் தி மிட் வைஃப், சரிங்களா? ஓகே, இவங்களை பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கைவிளக்கு ஏந்திய காரிகைன்னு சொல்லுவாங்கள, இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஜிகேல, தி லேடி வித் தி லேம்ப், கைவிளக்கு ஏந்திய காரிகை. எழுச்சுக்கோங்க, ஓகே. இதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது 2016 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பல்சஸ், இது நம்ம எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சர்வதேச பருப்பு ஆண்டு 2015 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் சாயில்ஸ், அடுத்தது 2012 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ், 2011 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் ஹெமிஸ்ட்ரி, சயின்ஸில் சப்ஜெக்ட் இருக்குல்ல ஹெமிஸ்ட்ரி, இன்னொன்று ஃபாரஸ்ட், சர்வதேச காடுகள் ஆண்டு, இதெல்லாம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்கப்பா, காடுகள் ஆண்டு எழுதிச்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் கேட்பாங்க. 2008 பிளான்ட் எர்த்து, இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் பிளான்ட், பி பிளானட், PLANET, பிளானட் எர்த், இதெல்லாம் முக்கியம். இதே மாதிரி செலக்டிவாக ஒரு 10 மட்டும் படித்தா போதும், சரிங்களா? இப்போ நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும் போதும். சர்வதேச ஆண்டுகள் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இந்த இயரை கொடுத்து தான் கேட்பாங்க. அல்லது இப்போ உதாரணத்துக்கு சர்வதேச பருப்பு ஆண்டு, இதை எந்த வருஷமாக ஐநா வந்து அறிவித்தாங்க இப்படின்னு கேட்டாங்கன்னா 2016 2016 ஐநா எந்த ஆண்டு அறிவித்தாங்க, ஒரே கொஷினை மாறி மாறி கேட்பாங்க. இதுக்குள்ளே தான் கொஷின் வரும், ஓகேவா? என்ன ரீசன் வர்றப்ப நமக்கு எது முக்கியம்னா, 23 பார்த்தோம் பார்த்தீங்களா, சிறுதானிய ஆண்டு, நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் சிறுதானியம்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் இதுதான் வந்து ரீசன்ட், அதனால் இது நம்ம டீட்டெயிலாக பார்த்தா போதும். மிச்சதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும், நமக்கு இதுக்குள்ளே தான் கொஷின் வரும், ஓகேவா? அதனால் அவ்வளோதான், இது மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க போதும். ஓகே, அடுத்தது ஹெடிங் போட்டுக்கோங்க, உலகின் சக்தி வாய்ந்த 100 பெண்கள் பட்டியல், உலகின் சக்தி வாய்ந்த 100 பெண்கள் பட்டியல், உலகின் சக்தி வாய்ந்த 100 பெண்கள் பட்டியல். ஸோ 2023 அப்டேட் எத்தனாவது லிஸ்ட்னா 20 அப்டேட், 20வது அப்டேட் அப்டேட், 20வது அப்டேட். இதை யார் வெளியிடுறாங்க, பப்ளிஷ்டு, ஒரு பத்திரிகை ஃபேமஸ் ஆனது போப்ஸ் பத்திரிகை. இந்த பத்திரிகை இது எங்கே இருக்குன்னா, கண்ட்ரி அமெரிக்கா, அமெரிக்காவில் ஃபேமஸ் ஆன பத்திரிகை போப்ஸ், எழுதிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் ரொம்ப ஃபேமஸான பத்திரிகைகள் இருக்கும், இதெல்லாம் படிக்கணும். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இந்தியா டுடே இருக்கா,
இந்தியா டுடே பிரபலம், அமெரிக்க நாட்டில் டைம் மேகசின் பிரபலம், இங்கிலாந்தில் வந்து லண்டன் டைம்ஸ் பிரபலம், சைனாவில் வந்து குளோபல் டைம்ஸ் வந்து பிரபலம். ஓகேவா, இங்கே பாருங்கள் திரும்ப சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டைம், டைம் மேகசின் இது அமெரிக்கா, ஓகேவா. லண்டன் டைம் இது கேட்டாங்கன்னா இது வந்து இங்கிலாந்து. இதுக்கப்புறம் குளோபல், குளோபல் டைம், GLOBAL, குளோபல் டைம்ஸ், எல்லாமே டைம்ஸ். இது வந்து எங்கன்னா சைனா. இந்தியானா இந்தியா டுடே. இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான பத்திரிகைகள், ரொம்ப முக்கிய தலைவர்கள் நடத்தின பத்திரிகைகள், இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். காரணத்துக்கு காங்கிரஸ் கூட இந்த பத்திரிகை அடிக்கடி நியூஸ் வரும். நேஷ்னல் ஹெரால்டு, நேஷ்னல் ஹெரால்டு, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸானது. இது இந்தியாவோட பத்திரிகை. காங்கிரஸ், நேரு இவங்கெல்லாம் இருந்தப்போ ஸ்டார்டிங்கில் வந்திருக்கும். இந்த மாதிரி ரொம்ப பிரபலமான பத்திரிகை, இந்த நியூ இந்தியா, காமன்வெல்த், இதெல்லாம் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அன்னி பெசன்ட் கொண்டு வந்திருக்காங்கள, இந்த மாதிரி ஃபேமஸான பத்திரிகைகள் என்ன இருக்கோ இதெல்லாம் படிக்கணும். ஓகேவா, அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த போப்ஸ் இவங்க வெளியிட்ட அப்டேட் படி, உலக அளவில் தலைச்சிறந்த டாப் 100 பெண்மணிகள், இதில் யார் லீடிங்கில் இருக்கா இவங்களை மட்டும் பார்த்துட்டு, 1, 2, 3 பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவில் யார் லீடிங்கில் இருக்காங்க. இந்தியாவிலே நிறைய பேர் இருப்பாங்க டாப் 100 இந்தியாவில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் யார் ஃபஸ்ட்டு அவங்களை மட்டும் படித்தா போதும். ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட்டு போட்டு எழுதும். லிஸ்ட் உலக அளவில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ், உர்சுலா வாண்டர் லேயன். உர்சுலா வாண்டர் லயன் இவங்க தான் நம்பர் 1. இவங்க யாருன்னா, யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, யூரோப்பியன் யூனியன் இந்த அமைப்போட பிரசிடென்ட், ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுவாங்க, இந்த அமைப்போட பிரசிடென்ட். இதில் மொத்தம் 27 நாடுகள் உறுப்பினர், இதில் மொத்தம் 27 நாடுகள் உறுப்பினர். ஃபர்ஸ்ட் 28 இருந்துச்சு, ஃபஸ்ட்டு 28 இருந்துச்சு, லாஸ்ட்டாக இங்கிலாந்து வந்து வெளியே போயிட்டாங்க. இங்கிலாந்து வெளியே போகவும் இப்போ மொத்தம் 27 நாடுகள் இருக்காங்க. இந்த 27 நாடுகளுக்கும் தலைவர் யார்னா இந்த உர்சுலா வாண்டர் லேயன். இவங்க தான் இப்போ நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்பர் 2 செகண்ட் பிளேஸ், கிறிஸ்டின் லகார்டே, கிறிஸ்டின் லகார்டே. இவங்க யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட பிரசிடென்ட், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட பிரசிடென்ட், ஐரோப்பிய மத்திய வங்கியின் தற்போதைய தலைவர் கிறிஸ்டின் லகார்டே. நான் உங்களுக்கு இதுக்கு முந்தின கிளாஸை சொல்லியிருப்பேன், IMF கூட இவங்க தலைவராக இருந்தாங்கன்னு. அப்போ அதுலேயும் முதல் பெண் இவங்க தான், இப்போ யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்லேயும் முதல் பெண் இவங்க தான். ஓகே, இவங்க இப்போ இதில் இருக்காங்க. இதுக்கப்புறம் தேர்டு, இதுக்கப்புறம் தேர்டு, கமலா ஹாரிஸ், கமலா ஹாரிஸ். இவங்க அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட், இந்திய வம்சாவளிக்காரங்கப்பா இவங்க, இந்திய வம்சாவளிக்காரங்க, அமெரிக்காவோட துணை அதிபராக இப்போ இவங்க இருக்காங்க, கமலா ஹாரிஸ், கமலா ஹாரிஸ். நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, இவங்களுடைய பூர்வீகம் தமிழ்நாட்டில் சென்னை. இப்போ அமெரிக்காவோட துணை அதிபர் இவங்க தான், கமலா ஹாரிஸ். அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் இருக்கார்ல, அவர் அதிபர், இவங்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நமக்கு தெரிஞ்சால் போதும். இதுக்கப்புறம் இந்த லிஸ்டில் இந்தியன் இந்த டாப் 100 மொத்தம் 4 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. ஓகேவா, 4 பேரில் யார் லீடிங் அவங்களை மட்டும் நம்ம பார்த்தா போதும். எப்போதுமே இப்போ ரீசெண்டாக லீடிங்கில் யார் இருக்காங்கன்னா, 32nd பிளேஸில் இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிர்மலா சீதாராமன். இவங்க வந்து 32nd பிளேஸ். உங்களுக்கு க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னா, 2023 உலகின் சக்தி வாய்ந்த பெண்மணிகள் பட்டியலில் இந்தியாவைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் எந்த இடத்தை பிடித்துள்ளார், அல்லது இந்தியாவிலே அதிகபட்சம் யார் இருக்கா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க, அல்லது உலக அளவில் ஃபஸ்ட் யார் செகண்ட் யார், இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு செட் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி கேட்குறப்ப நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த டாபிக் முக்கியம், இந்த மாதிரி டாப் 100, டாப் 50, டாப் 500 இந்த மாதிரி நான் சொன்ன பத்திரிகைகள் இருக்குல்ல, ஃபேமஸான பத்திரிகை, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் ரொட்டீனாக வந்து என்ன பண்ணுவாங்க, அறிவிப்பாங்க. இதில் வச்சு நமக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அதனால் இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. குரூப் ஃபோரில் கேட்கலாம். ஒருவேளை குரூப் ஃபோரில் வரலனா அடுத்தடுத்த எக்ஸாம் இருக்குல்ல, குரூப் ஒன் இருக்குது, குரூப் டூ இருக்குது, எதெல்லாம் உங்களை கேட்டுருவாங்க. ஏன்னா நம்முடைய கன்னட பேஸ் மட்டும் இந்த எக்ஸாமில் தான் உறுதியாக கேட்பாங்கன்னு நம்ம 100% சொல்ல முடியாது. இப்போ தமிழோ ஹிஸ்ட்ரியோ பாலிட்டியோ நம்ம சொல்லிடலாம், இந்த க்வெஸ்சன் தான் உறுதியாக வரணும். ஆனால் நம்ம சப்ஜெக்ட் மட்டும் கெஸ் பண்ண முடியாது, ஏன்னா சிலபஸ் அதிகம், ஓகேவா? அதனால் இது இம்பார்ட்டன்ஸ், ஓகே, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ஓகேப்பா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸ். நம்ம நிறைய டாபிக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ். நேற்று இன்றைக்கி பார்த்தது எல்லாத்தையுமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது வச்சு நமக்கு ஏதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் எக்ஸாம்ஸில் வரக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், நல்லா படிங்க. இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது தான், ரொம்ப முக்கியமாக செலக்டிவான கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க, தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க, எக்ஸாமில் உறுதியாக கேட்பாங்க, ஓகே?